வணக்கம், நான் மதுரை முடக்காத்தான் மணி. ஒட்டுமொத்த தமிழகத்தில் வளர்க்கும் காளை உரிமையாளர்களுக்கு, ஒட்டுமொத்த காளை உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியாக சொல்கிறேன். கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த காளை உரிமையாளர்கள், கண்டிப்பாக இது அனைவரும் பகிர வேண்டும். இது என்னுடைய மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதே இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் இதே இது போட்டிருந்தேன். ஒரு சட்டசபையில் சட்டம் பாஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மாடுகளுக்கு பூரா பெர்மிட் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. தைப்பொங்கல் திருநாள் முன்னிட்டு மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. இது எந்த ரீதியில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்கன்றதா, இதை நான் இப்போ உங்களுக்கு இந்த ரீதியில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அளவு இந்த அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இந்த அவுக்கணும், ஜல்லிக்கட்டுக்கு அவுக்கணும், இது எப்படி இந்த மாடுகளை பூரா ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வராங்க. இது எப்படி இப்பளவுக்கு உங்களுக்கு வந்து தேவை என்னென்னா, அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இதுக்கு பின்னால் இந்த ஆன்லைன் மூலியமாக பதிகிற விஷயம், இதுக்கு பின்னால் என்னென்ன சதித்திட்டம் என்னென்ன இருக்குன்றது இன்னும் உங்களுக்கு அது சரி விவரமாக இன்னும் உங்களுக்கு தெரியலை. ஏன்னா அலங்காநல்லூர் பாலமேடு டோக்கன் கிடச்சா மட்டும் போதும், அதுக்கு பின்னால் வர விளைவுகளை நம்ம அதை பார்த்துக்குருவோன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா அதுக்கு பின்னால் வர விளைவுகள் யார் நினச்சாலும் அது முடியாது. சட்டசபையில் சட்டம் பாஸ் பண்ணி இந்த மாடுகளை பூரா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மூலியமாக இந்த மாடுகளை வந்து எவ்வளோக்கெவ்வளவு வந்து அழிக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் தான் இதை வந்து வழியே தவிர, இதை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அழிக்கக்கூடிய திட்டங்கள் தான் அந்த வழியே தவிர, ஆனால் வந்து இந்த மாடுகளை பூரா இன்றைக்கெல்லாம் சுதந்திரமாக மாடை அவுத்துட்டு வந்துக்கிருக்கோம். இன்றைக்கி ஆன்லைனில் பதியணும். தமிழகத்தில் இருக்கிற காளைகளை பூரா எப்படின்னா, அலங்காநல்லூர் பாலமேட்டுக்கு ஆன்லைனில் பதிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விவரம் தெரியல. ஆன்லைனில் பதியணுமா, அப்போ போய் பதிஞ்சிருவோம் ஆன்லைனில் அப்படின்ட்டு. இந்த ஆன்லைனுக்கு பின்னால் எவ்வளோ அளவுக்கு இந்த சதித்திட்டங்களும் கார்ப்பரேட் நிறுவனமும் இதுக்கு பின்னால் இந்த மாடுகளை அழிக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் நிறையா கிடக்கு. என்னென்னா இந்த எவ்வளோ காளைகள் இந்த ஏரியாவில் இருக்குது, எவ்வளோ மாடுகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுக்குற ஒரு நாலு ஊர் தான் அவுக்க முடியும். ஏன்னா இது இந்த ரூல் போடுறது வந்து அது நம்ம தான் ரூல் போட்டுக்கிறோம். இத்தனை இந்த ஊரில் நம்ம அவுக்கக்கூடாதுன்றது நம்மளுக்கு தான் அது தேவை. இவன் இந்தந்த ஊரில் அவுக்குறியா வைக்கிறான்ட்டு அவனே கேட்டுக்கிறேன். அதே இது என்னென்னா, தமிழகத்தில் ஒட்டுமொத்த காளைகளும் ஆன்லைனில் பதியணும்னு சொன்னால் அலங்காநல்லூரில் அலங்காநல்லூர் பாலமேடு தான் விஷயம் தெரியுது. அலங்காநல்லூர் பாலமேட்டு கொண்டு கிடச்சா போதும் அப்படின்ட்டு. தமிழகத்தில் உள்ள அனைத்து காளைகளும் பதியணும்னா கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் மாடுகள் இருக்குது. பல லட்சம் மாடுகளே அலங்காநல்லூர் பாலமேட்டில் அடைச்சிட முடியுமா? ஏன்னா அலங்காநல்லூரில் அவுக்கக்கூடிய மாடுகள் வந்து அவர் மாட்டுக்கு ஒரு ஊருக்கு 600 டோக்கன்னா இல்லை 650 டோக்கனாக கூட வச்சுக்கிடுவோம். ஏன்னா ஒரு மூணு ஊருக்கும் சேர்த்து 1950 மாடு தான் அவுக்க முடியும், மூணு ஊருக்குமே சேர்ந்து. ஆனால் வந்து இவங்க கொடுக்குற மாடு வந்து ஒரு பல லட்சம் பல ஆயிரம் மாட்டுகளுக்கு எடுக்கிறாங்க. இப்போ அந்த 1000 மாட்டுகள் எடுக்கும்போது இதுக்கு பின்னாலே ஒரு பொய் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ அளவு கொடுக்குறவங்க இந்த இத்தனை ஊர்களுக்கும் இந்த கால்நடைகளுக்கு வந்து கரெக்டாக அந்த மாடுகளை பூரா கரெக்டாக எடுத்து இவ்வளோ கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணி இந்த ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். இந்த காளைகளை வளர்க்குறவங்க பூரா, நம்ம நாட்டு இன மாடுகளை வளர்க்குறவங்கள பூரா இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் இவங்களுடைய சதித்திட்டம் தவிர, நம்ம மாடுகளை வந்து அழிக்கக்கூடிய சதித்திட்டம் தான் இந்த உடைய ஆன்லைனில் பதியணுன்ற சூழ்நிலைக்கு. இதை நான் அன்றைக்கே கற்றுனேன். இதை யாருமே கேட்கவே கிடையாது. அன்றைக்கி எதிர்ப்பை தெரிவிங்க என்ன, எதிர்ப்பை யாரும் தெரிவிக்கலை. இன்றைக்கி ஆன்லைனில் போயிட்டாங்க. அடுத்து என்னென்னா, இன்னும் போக மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் போய் மாதமோ வருஷமோ எங்கிட்ட போய் இத்தனை ஊருக்கு நாங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி இந்த கையெழுந்த சூழ்நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க. நீங்களாம் போயிட்டீங்க. இப்போ இன்னமும் இப்போ நம்ம போக கிடையாது. இப்போ நம்மளுடைய ரூலில் தான் இருக்கோம். நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. இப்போ நம்ம ஊக்க போகிறது தான் மாடு. எந்த ஊரில் வேண்டாலும் அவுத்துக்கலாம். ஏன் நம்ம வீட்டு காலையை அவுக்கிறதுக்கு எவன்ட்டையா கேட்கணும்? இந்தந்த ஊரில் அடைக்கிறான்னு சொல்லி அவன்கிட்ட போய் ரூல் வாங்கணுமா? நம்ம இதை நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. இதை போய் ஒரு என்ன என்னத்தை நான் பல முறை சொல்லி கத்திக்கிருக்கோம். இதை எதிர்ப்பு மனு தருவீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் பல லட்சம் பேத்துக்கு கொடுக்குறானா அலாண்டர் பாலமெட்டில் பல லட்சம் பேத்துக்கு நீங்கள் மாடை அவுக்க முடியுமா சொல்லுங்க? எதுக்கு நீங்கள் பல லட்சம் பேத்துக்கு எல்லா ஊரும் அலாண்டர் பாலமெட்டு தான் கேட்குறாங்க? அப்போ இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பொய் இருக்குல்ல, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம் நடக்குதுன்னா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் பெர்மிட் எடுங்கன்னா வந்து யாரும் எடுக்க மாட்டீங்க. எதுக்கு பெர்மிட்டு, என்னத்துக்கு பெர்மிட்டு? இப்போ நீங்கள் டோக்கன் ரீதியாக உள்ளே வந்துட்டோம்னா, எல்லா மாடுகளையும் கையில் எடுத்துட்டோம்னா, அந்த டோக்கன் ரீதியாக அந்த மாடுகளுக்கு இப்படி தான் டோக்கன் கொடுக்கணும்னு சொல்லி கையில் எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம அந்த டோக்கனை நம்ம டோக்கன் ரீதியாக நம்ம உள்ளே வந்துடலாம், ஈஸியாக வரணும்னு சொல்லி இந்த ரீதியில் முழுக்க முழுக்க 100% சொல்கிறேன். முழுக்க முழுக்க கால்நடையுடைய வெட்னரி டாக்டர் மூலியமாக தான் வர்றாங்க. எப்படின்னா முழுக்க முழுக்க இவங்களுக்கு அதோடைய பங்கீடு இருக்குது.
கார்பரேட் நிறுவனத்தோடைய இவங்க இவங்க கால்நடைகளுக்கு கண்டிப்பாக பங்கீடு இருக்குது, இது வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஊரோட அனுமதி சீட்டு கொடுத்து நம்ம உள்ளே போகிறத விட்டுவிட்டு கார்பரேட் நிறுவனத்திட்ட போய் நம்ம போய் அது என்னென்னா கார்பரேட் நிறுவனத்தை ஒரு பங்கீடு இருக்குது அந்த இதில் இது செதுத்திட்டோம். ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஏன்னா பூரா பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்களே, பூரா பேருமே கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு பூரா விவசாய மக்கள் குடிமக்கள் வயசானவங்க ஏராளமான விவசாய குடிமக்கள் ஏராளமான பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு தானே நோண்டிக்கிருக்காங்க. இதை வந்து இதுக்கு ஏராளமான ஒரு சதித்திட்டங்கள் இருக்குது. இதுக்கு என்னென்னா இதை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு எதிர்ப்பு மனு தெரிவிக்கணும். கண்டிப்பாக காளைகள் வளர்க்குறவங்க நம்ம சுதந்திரமாக காளைகளை வளர்த்து நம்மளுடைய அந்தந்த ஊருடைய அனுமதி சீட்டு வாங்கி நம்ம மாடை ஊற்றா மட்டும் போதும். இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் பதிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஒரு இதில் போய் நம்ம வந்து ஒரு அடங்கிடக்கூடாது, ஒரு வளையத்துக்குள்ளே மாட்டிடக்கூடாதுன்றதான் ஒரு சூழ்நிலை. இதை முழுக்க முழுக்க நம்ம எடுத்து நம்ம சொல்கிறோம். இதுக்கு பின்னால் இந்த ஆன்லைனுக்கு பின்னால் ஆன்லைனில் எடுத்து இந்த மாடுகள் கண்டுஸ்ட் எடுத்து இவ்வளோ அளவுக்கு இதை பூரா உங்களுடைய இதை பூரா உங்களுடைய இதை பூரா கணக்கு எடுத்து அவன் ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும், இதை இப்படி தான் கொண்டு போகணும், உங்களை ஸ்ட்ரிக் பண்ணணும்னு சொல்லி. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் அசால்ட்டாக நினைக்கலாம், சட்டம் பாஸ் பண்ணி அந்த சட்டத்துக்கு பிரகாரம் வேலை பார்த்தானே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதை நம்ம தலையும் போதே கிள்ளுனாதான் நீங்கள் அப்புறம் மலர்ந்து அப்புறம் தலையும் போதே நம்ம கிள்ளிட்டோம்னா அது மேட்ரு கிடையாது, எதிர்ப்பு தெரிவித்து அதை விரட்டி பிள்ளாவீங்கள. ஆனால் வந்து இதை விரட்டாமல் நீங்கள் வந்துக்கிட்டு இது சரி இதுக்கெல்லாம் ஒத்து போனோம்னால் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழிவை நம்மளாக நம்மளை அழிவை ஏற்படுத்திக்கிறோம். கண்டிப்பாக நண்பர்களே இதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மூலமாக கண்டிப்பாக சொல்கிறேன். இதை நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள் நடக்கும் அனுமதி சீட்டை வாங்கி நம்ம எந்த ஊரில் வேணாலும் நம்ம அவுத்துக்கலாம், ஒரு காலைகளை எந்த ஊருக்கு நம்ம பிடிச்ச ஊரில் அவுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து இது அவங்க சொல்கிற நீ எந்த ஊரில் அவுக்கிற அந்த ஊருக்கு மட்டும் கொடுப்பேன், இதை வந்து அவங்களுடைய கட்டுமானத்துக்கு கொண்டு வராங்க. இது நம்ம அந்த பிடிக்குள்ளே நம்ம மாட்டோம்னு நம்மளுக்கு அவசியம் வேணாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக ஒட்டுமொத்த காளை தமிழகத்தில் வளர்க்கும் ஒட்டுமொத்த காளை உரிமையாளர்கள் இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும். மதுரையில் வந்து ஒரு போலீஸ் கமிஷனருடைய அனுமதியோடு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு நினச்சிருக்கோம். அது ஒட்டுமொத்த இருக்கிற பேரவைகள் ஜல்லிக்கட்டு பேரவைகள் இருக்க மதுரையில் ஒரு மூணு பேரவைகள் இருக்குங்க, அந்த மூணு பேரவைகளுக்கும் நாங்கள் வந்து திருச்சியில் ஒரு பேரவைகள் இருக்குது, அந்த மூணு நாலு பேரவைகளுக்கும் நாங்கள் வந்து ஒரு அழைப்புகள் விடலாம்னு நினச்சி அழைப்புகள் கண்டிப்பாக அழைப்புகள் விடுவோம். அதில் நீயும் நானும் அப்படின்னு இல்லாமல் எல்லா பேருமே இதில் ஒன்றா சேர்ந்து இதை போராடி இதை விரட்டினாதான் அது முடியும் தவிர இதை நீ நானுன்ற ஒரு வேற்றுமை இல்லாமல் இதை கண்டிப்பாக விரட்டணும். இதை நண்பா இதை அனைவருமே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், இது அனைவரும் உரிமையாளர்கள் காலை உரிமையாளர்கள் பூரா ஷேர் பண்ணுங்கள். இந்த உடைய ஆன்லைன்ன்றதை விரட்டி அடிக்கணும். இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஊருடைய அனுமதி சீட்டு இருந்தால் போதும், இதை நம்மளுக்கு வந்து யாரும் ரூல்ஸ் போடக்கூடாது. நம்ம காலை வளர்க்குறவங்க மட்டும்தான் அதை வந்து நம்ம இந்த ஊரில் இதை அவுத்துக்கிறோம், இது நம்ம தான் வந்து முடிவு பண்ணுறத தவிர இன்னொரு ஆளு நம்ம காலையை உரிமை நம்ம வளர்க்குறத வந்து இதை அவுக்கிறது வந்து அவங்க முடிவு பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டுடைய கோரிக்கை, அது வந்து ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்துடைய கோரிக்கை. கண்டிப்பாக இது அனைவருமே ஷேர் பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு அசால்ட்டாக விடாதீங்க கண்டிப்பாக.